சாந்தி 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 ஓம் ருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும்கன்று செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து ஓம் சாந்தி இன்று முரளியின் பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று அதாவது நாம் புருஷோத்தமர்களாக மாறக்கூடிய இந்த சங்கமயம் வந்தே வந்துவிட்டது இந்த சங்கமயத்தில் நாம் மிக உயர்ந்த மனிதர்களாக மாறுகின்றோம் மேலும் நம் ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் சுயதர்ஷன சக்கரதாரி நிலையில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்கால நிலை மிக உயர்ந்ததாக இருக்கும் மேலும் பாபா சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய பைசாவை வைத்தே இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள் அப்படிப்பட்ட இந்த செயலுக்கு நமது உடல் மனம் பணத்தை முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் மேலும் பாபாவுக்கு நாம் மனதால் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் மிக உயர்ந்த பகவான் நம்மை தனக்கு சமமாக பகவான் பகவதியாக மாற்றுகின்றார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் மேலும் பாபாவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் வாங்க இன்றைய முரளியை முழுமையாக நாம் காணலாம் முரளி டேட் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாப்தாதா மதுபன் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் தான் மிக உயர்ந்த மனிதர்களாக மாற வேண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணர் மிக உயர்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள் கேள்வி குழந்தைகள் நீங்கள் தந்தையோடு கூடவே எந்த ஒரு மறைமுக குப்தமான காரியத்தை செய்கின்றீர்கள் பதில் ஆதிசனாத்தனா தேவி தேவதா தர்மம் மற்றும் தெய்வீக ராஜதானியின் ஸ்தாபனை நீங்கள் தந்தையோடு கூடவே மறைமுகமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தோட்ட முதலாளி தந்தை வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்களின் தோட்டமாக மாற்றுகின்றார் அந்த தோட்டத்தில் எந்தவித அச்சமூட்டும் அல்லது துக்கம் தரும் பொருட்கள் இருப்பதில்லை இன்றைய பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் புரிய வைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் ஷரீரத்தை கொண்டே புரிய வைக்க முடியும் ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கு என்று ஷரீரம் இல்லை ஆத்மா ஷரீரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது ஆன்மீக தந்தைக்கும் ஒரே முறை புருஷோத்தம சங்கமயுகத்தில் சரீரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது இது சங்கம இருக்கின்றது இதை புருஷோத்தம யுகம் என்றும் சொல்கின்றார்கள் ஏனென்றால் இந்த சங்கமயுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வருகின்றது சத்தியுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று சொல்வார்கள் தந்தை வந்து புருஷோத்தம யுகத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார் சங்கம யுகத்தில் வருவதால் நிச்சயம் அதுவும் புருஷோத்தம யுகமாக இருக்கின்றது இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக மாற்றுகின்றார் பிறகு நீங்கள் புருஷோத்தம புது உலகில் இருப்பீர்கள் புருஷோத்தமர் என்றால் மிக உயர்ந்த மனிதர் இந்த ராதாகிருஷ்ணர் மற்றும் லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள் இந்த ஞானமும் உங்களிடம் இருக்கின்றது இவர்களை சொர்க்கத்தின் எஜமானர்கள் என மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் பாரதத்திற்கு மிகப்பெரிய புகழ் இருக்கின்றது ஆனால் பாரதவாசிகள் தாமே அதை அறியாமல் இருக்கின்றார்கள் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் சொர்க்கம் என்றால் என்னவென்று புரியாமல் இருக்கின்றார்கள் சொர்க்கம் சென்றுவிட்டார் என தாமே சொல்கின்றார்கள் அப்படியானால் அவர் நரகத்தில் இருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் தந்தை ஸ்தாபனை செய்யும்போதே சொர்க்கம் வரும் பாபா வந்து ஸ்தாபிக்கும் பொழுதுதான் சொர்க்கம் வரும் அதை புது உலகம் என்றும் சொல்கின்றார்கள் சொர்க்கம் நரகம் என இரண்டு இருக்கின்றன மனிதர்கள் சொர்க்கத்தின் ஆயிலை லட்சக்கணக்கில் சொல்லிவிட்டார்கள் நேற்று சொர்க்கம் இருந்தது என குழந்தைகள் நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் இவர்களின் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் இனிய செல்ல குழந்தைகளே உங்கள் ஆத்மா பதீத்தமாக இருக்கின்றது தூய்மை இழந்து இருக்கின்றது எனவே நரகத்தில் இருக்கின்றீர்கள் என தந்தை சொல்கின்றார் இப்பொழுது கலியுகம் முடிய இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் அப்படியானால் நிச்சயம் கலியுகவாசிகள் என்றே சொல்ல வேண்டும் இல்லையா பழைய உலகமாக இருக்கின்றது தானே மனிதர்கள் பாவம் கார் இருளில் இருக்கின்றார்கள் கடைசியில் எப்பொழுது தீப்பற்றமோ அப்பொழுது இவை எல்லாம் முடிந்து போய்விடும் நம்பர் ஒன் முயற்சிக்கு ஏற்றபடி நீங்கள் அன்பான புத்தி உடையவராக இருக்கின்றீர்கள் எவ்வளவு அன்பான புத்தி இருக்குமோ பாபா மீது எவ்வளவு அன்பான புத்தி நம்பிக்கை புத்தி இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள் காலையில் எழுந்து மிக அன்போடு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் ஆனந்த கண்ணீரும் வர வேண்டும் ஏனென்றால் நீண்ட காலத்திற்கு பிறகு தந்தை வந்து சந்திக்கின்றார் பாபா நீங்கள் வந்து எங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றீர்கள் நாங்கள் விஷக்கடலில் தத்தளித்து எவ்வளவு துன்பம் பெற்று வந்தோம் இப்பொழுது இது கூடிய நரகமாக இருக்கின்றது இப்பொழுது உங்களுக்கு தந்தை முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் மூலவதனம் என்றால் என்ன என்பதையும் வந்து சொல்கின்றார் முன்னால் உங்களுக்கும் தெரியாமல் இருந்தது இதை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்கின்றார்கள் சொர்க்கத்தை அல்லாவின் தோட்டம் மலர்களின் தோட்டம் என்று சொல்கின்றார்கள் தந்தையே தோட்ட முதலாளி என்றும் சொல்கின்றார்கள் உங்களை பிறகு மலரிலிருந்து முள்ளாக யார் மாற்றுகின்றார் ராவணன் பாரதம் மலர்களின் தோட்டமாக இருந்தது இப்பொழுது காடாக இருக்கின்றது என குழந்தைகள் நீங்கள் உணர்கின்றீர்கள் காட்டில் விலங்குகளும் தேல் போன்றவைகளும் இருக்கின்றன சத்தியுகத்தில் அச்சம் தரும் விலங்குகள் எதுவும் இருப்பதில்லை கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது இப்படியானது என அநேக விஷயங்களை சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் கிருஷ்ணரை யுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள் கிருஷ்ணர் யுகத்தில் வந்ததாக காட்டிவிட்டார்கள் பக்தி முற்றிலும் தனிப்பட்டது என தந்தை புரிய வைக்கின்றார் ஞானக்கடல் ஒரு தந்தை மட்டுமே பிரம்மா விஷ்ணு சங்கர் ஞானக்கடலாக இருக்கின்றார்கள் என்பது கிடையாது இல்லை பதீத்த பாவனர் என ஞானக்கடலாக இருக்கும் ஒரு தந்தைக்கு மட்டுமே சொல்கின்றார்கள் ஞானத்தின் மூலமாகவே மனிதர்களுக்கு சத்கதி கிடைக்கின்றது சத்கதியின் இடங்கள் இரண்டு முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி இந்த ராஜதானி இப்பொழுது ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றது தந்தையே வந்து ஆதி ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் அப்பொழுது எல்லோரும் தனது மனித உடலுக்குள் வருகின்றார்கள் தந்தைக்கு தனக்கென எந்த ஆடையும் இல்லை எந்த உடலும் இல்லை எனவே இவரை நிராகார் காட் ஃபாதர் என்று சொல்கின்றார்கள் மற்ற எல்லோருக்கும் சாக்காரிகள் அதாவது மனித உருவம் உடையவர்கள் இவரை பரலோக ஆத்மாக்களின் பரலோக காட் ஃபாதர் என்று சொல்கின்றார்கள் ஆத்மாக்கள் நீங்களும் அங்கே இருக்கின்றீர்கள் தந்தையும் அங்கே இருக்கின்றார் ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார் தந்தையே வந்து ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் மூலவதனத்தில் அதாவது சாந்தி தாமத்தில் எந்த துக்கமும் கிடையாது தந்தையை நினைவு செய்யுங்கள் மன்மனாபவ என்ற ஒரே விஷயத்தில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது என தந்தை சொல்கின்றார் தந்தையின் குழந்தையாக மாறினால் போதும் குழந்தைகளுக்கே ஆஸ்தி என்பது புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கின்றது அப்பாவை நினைவு செய்தால் சத்தியுக புது உலகின் ஆஸ்தி நிச்சயம் இந்த பத்தீத்த உலகிற்கு அழிவு நிச்சயம் ஏற்பட வேண்டும் அமரபுரிக்கு சென்றே ஆக வேண்டும் அமரநாதர் பார்வதிகள் உங்களுக்கு அமரக்கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சிவபாபா அமர்ந்து பார்வதிகளாகிய நமக்கு அமரகதை சொல்கின்றார் ஸ்தலங்களுக்கு எத்தனை மனிதர்கள் போகின்றார்கள் அமர்நாத் கோவிலுக்கு எத்தனை பேர் போகின்றார்கள் அங்கே எதுவும் கிடையாது எல்லாம் ஏமாற்று வேலை உண்மை எமின் அளவு கூட இல்லை பொய்யான உடல் பொய்யான மாயை என பாடப்படுகின்றது அதற்கும் அர்த்தம் இருக்க வேண்டும் இங்கே எல்லாம் பொய்யாக இருக்கின்றன இதுவும் ஞான விஷயம் அதற்காக கண்ணாடியை கண்ணாடி என்று சொல்வது பொய்யாகாது மற்றபடி தந்தையை பற்றி என்னவெல்லாம் சொல்கின்றார்களோ அதை பொய்யாக சொல்கின்றார்கள் சத்தியத்தை சொல்பவர் ஒரு தந்தை மட்டுமே இப்பொழுது தந்தை வந்து மிக உண்மையான சத்திய நாராயணரின் கதையை சொல்கின்றார் செயற்கை வைரம் முத்து போன்றவை இருக்கின்றன இந்த காலத்தில் பொய்யானவைகளின் ஷோ அதிகமாக இருக்கின்றது அவற்றின் பிரகாசம் உண்மையானவற்றை விட நன்றாக இருக்கின்றது இந்த செயற்கை வைரங்கள் எதற்கு முன்னால் இருக்கவில்லை பிற்காலத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்தது பொய்யான கற்களை உண்மையான வைரங்களோடு கலந்து விடுகின்றார்கள் வித்தியாசம் தெரிவதில்லை பிறகு அப்படிப்பட்ட கருவிகள் வந்துள்ளன அவைகளை கொண்டு கண்டுபிடிக்கின்றார்கள் முத்துக்களும் அப்படி பொய்யாக வந்துள்ளன கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரிவதில்லை இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருப்பதில்லை சந்தேகம் இருப்பவர்கள் வருவதே இல்லை கண்காட்சிகளுக்கு எவ்வளவு பேர் வருகின்றார்கள் இப்பொழுது மிக பெரிய கடைகளை உருவாக்குங்கள் என தந்தை சொல்கின்றார் இந்த உங்களுடைய ஒரு கடை மட்டுமே உண்மையானது நீங்கள் உண்மையான கடையை திறக்கின்றீர்கள் பெரிய சந்நியாசிகளிடம் பெரிய கடைகள் இருக்கின்றன அங்கே பெரிய மனிதர்கள் போகின்றார்கள் நீங்களும் பெரிய சென்டர்களை திறந்து வையுங்கள் பக்தி மார்க சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டவை அதற்காக பக்தி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது என்பது கிடையாது இல்லை ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது அதாவது பகல் வருகின்றது அங்கே சம்பூர்ண விக்காரமற்றவர்களாக உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் அதிபர்களாக இருந்தார்கள் என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் அவ்வளவுதான் வேறு எந்த தர்மமும் இருப்பதில்லை குழந்தைகள் பாடலையும் கேட்டீர்கள் கடைசியில் சங்கமத்தின் அந்த நாள் இன்று வந்துவிட்டது எனவே நாம் வந்து நமது எல்லையற்ற தந்தையையும் சந்திக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள் எல்லையற்ற ஆஸ்தி பெற முயற்சி செய்கின்றீர்கள் கடைசியில் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டீர்கள் தானியங்கள் அதிகமாகும் இதுவாகும் அதுவாகும் என அந்த மனிதர்கள் நினைக்கின்றார்கள் தாம் சொர்க்கத்தை படைக்கின்றோம் என நினைக்கின்றார்கள் மாணவர்களிடம் இன ரத்தம் இருக்கின்றது அவர்கள் அதிக உதவி செய்வார்கள் என நினைக்கின்றார்கள் எனவே அவர்கள் மீது அரசாங்கம் அதிக முயற்சி செய்கின்றது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் பிறகு அவர்களை வீசுகின்றார்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு மாணவர்களே முன்னால் நிற்கின்றார்கள் அவர்கள் மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கின்றார்கள் அவர்களை புது ரத்தம் என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது புது ரத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அவர்களுடையது இரத்த சம்பந்தம் இப்பொழுது உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம் பாபா நாங்கள் உங்களுடைய இரண்டு மாத குழந்தை என்று சொல்கின்றார்கள் சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் ஈஸ்வரிய நாளையே கொண்டாட வேண்டும் அந்த உலகிய பிறந்த நாளை கேன்சல் செய்ய வேண்டும் நாம் பிராமணர்களுக்கே உணவு உண்ண கொடுக்கின்றோம் இதைதானே கொண்டாட வேண்டும் அது அசுர பிறவி இது ஈஸ்வரிய பிறவி இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது எனினும் நம்பிக்கை வேண்டும் அதற்காக ஈஸ்வரிய பிறந்த நாளை கொண்டாடிய பிறகு அசுர பிறவிலேயே இருக்கக்கூடாது அப்படியும் நடக்கின்றது ஈஸ்வரிய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டாடி பிறகு காணாமல் போய்விடுகின்றார்கள் பாபாவை விட்டே சென்று விடுகின்றார்கள் இந்த காலத்தில் திருமண நாளையும் கொண்டாடுகின்றார்கள் திருமணத்தை நல்ல சுப காரியத்தை போல நினைக்கின்றார்கள் நரகத்திற்கு போகும் நாளை கொண்டாடுகின்றார்கள் அதிசயமாக இருக்கின்றது தந்தை அமர்ந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் இப்பொழுது நீங்கள் பிராமணர்களோடு சேர்ந்து ஈஸ்வரிய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் நாம் பிறந்த நாள் கொண்டாடினால் ஷிவ்பாபாவின் நினைவே இருக்கும் எந்த குழந்தைகளுக்கு நிச்சய புத்தி இருக்கின்றதோ அவர்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் அவர்கள் அசுர பிறப்பை மறந்துவிட வேண்டும் இந்த அறிவுரையும் தந்தை கொடுக்கின்றார் நாம் பாபா நுடையவராக மாறிவிட்டோம் நமக்கு வேறு யாரும் கிடையாது என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தால் கடைசி நினைவுப்படி எதிர்காலம் அமைந்துவிடும் தந்தையின் நினைவோடு இருந்தால் அடுத்த பிறவியும் அதற்கு தக்கப்படி இருக்கும் இல்லையென்றால் யார் கடைசி நேரத்தில் மனைவியை நினைவு செய்கின்றார்களோ அதற்கு தக்க பிறவி கிடைக்கும் என கிரந்தத்தில் இருக்கின்றது கடைசி நேரத்தில் கங்கை கரையில் இருக்க வேண்டும் என இங்கே சொல்கின்றார்கள் இவையெல்லாம் பக்தி மார்க்க விஷயங்கள் ஆத்மா நாம் உடலை விட்டு பிரியும் பொழுது நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்க வேண்டும் என தந்தை சொல்கின்றார் புத்தியில் தந்தை மற்றும் சக்கரம் நினைவில் இருக்க வேண்டும் எனவே எப்பொழுது முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களோ அப்பொழுது நிச்சயம் கடைசி காலத்தில் நினைவு வரும் தன்னை ஆத்மா என உணருங்கள் மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அஷரீதியாக மாறி திரும்ப செல்ல வேண்டும் இங்கே பாகத்தை நடித்து நடித்து பிரதானத்தில் இருந்து தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் இப்பொழுது மீண்டும் பிரதானமாக மாற வேண்டும் தூய்மையாக வேண்டும் இந்த நேரம் ஆத்மா அழுக்காக இருப்பதால் தூய்மையான சரீரம் எப்படி கிடைக்கும் பாபா பல உதாரணங்களோடு விளக்கி சொல்கின்றார் இவர் நகை வியாபாரியாக இருந்தார் ஆகவே பல உதாரணங்களை கொடுக்கின்றார் தங்கத்தில் உலோக கலவை சேருகின்றது நகையில் சேர்வதில்லை இருபத்தி நாலு கேரட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு கேரட்டாக மாற்ற வேண்டும் என்றால் வெள்ளி கலக்கின்றார்கள் இப்பொழுது தங்கமே இல்லை எல்லோரிடமிருந்தும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்த காலத்தில் பணத்தையும் எப்படி தயாரிக்கின்றார்கள் அது காகிதமாகவும் இல்லை ஒவ்வொரு கல்பமும் இப்படியே நடந்து வருகின்றது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றீர்கள் முழுமையாக சோதனை செய்கின்றார்கள் லாக்கரை எல்லாம் திறந்து பார்க்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் தானே சிலரது செல்வம் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது சிலரது செல்வம் எரிந்து சாம்பலாகும் என்று பாடலும் இருக்கின்றது இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே எதிர்காலத்திற்காக மூட்டை முடிச்சுகளை நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கே இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது என்பது வேறு யாருக்கும் தெரியாது உங்கள் பைசாவை வைத்தே பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள் பிறகு அதில் நீங்களே வசிக்கின்றீர்கள் குழந்தைகள் நீங்கள் தமது முயற்சியால் தாமாகவே இராஜதிலகத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள் ஏழை பங்காளன் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானராக மாற்ற வந்திருக்கின்றார் ஆனால் தனது படிப்பின் மூலமாகவே அப்படி ஆவீர்கள் கிருபை அல்லது ஆசீர்வாதத்தால் ஆகமாட்டீர்கள் நாம் படித்தால்தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் டீச்சரின் தர்மமே கற்பிப்பது கிருபையின் விஷயமே கிடையாது டீச்சருக்கு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் கிடைக்கின்றது எனவே நிச்சயம் கற்பிப்பார்கள் உங்களுக்கு மிக பெரிய பரிசு கிடைக்கின்றது கோடான கோடி கோடீஸ்வரராக ஆகின்றீர்கள் கிருஷ்ணரின் பாதங்களில் தாமரை மலரின் அடையாளத்தை காட்டுகின்றார்கள் எதிர்காலத்தில் கோடீஸ்வரராக மாற நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் மிகுந்த சொகவாசியாக செல்வந்தராக அமரராக ஆகின்றீர்கள் மரணத்தின் மீது வெற்றி பெறுகின்றீர்கள் இந்த விஷயங்களையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் இந்த ஆயில் முடிந்தவுடன் நீங்கள் அமரராக மாறிவிடுகின்றீர்கள் பாண்டவர்கள் சித்திரங்களை மிக பெரியதாக செய்கின்றார்கள் பாண்டவர்கள் இவ்வளவு உயரமாக இருந்ததாக நினைக்கின்றார்கள் இப்பொழுது நீங்களே பாண்டவர்களாக இருக்கின்றீர்கள் எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது மனிதர்கள் ஒன்றும் மிக உயரமாக இருப்பதில்லை ஆறு அடியாகவே இருப்பார்கள் பக்தி மார்க்கத்தில் முதன் முதலில் சிவபாபாவின் பக்தி நடக்கின்றது அவரை பெரியதாக உருவாக்குவதே இல்லை முதலில் சிவபாபாவின் அவுபச்சாரி பக்தி நடக்கின்றது இறைவன் ஒருவர்தான் என்ற பக்தி நடக்கின்றது பிறகு தேவர்களின் மூர்த்திகளை உருவாக்குகின்றார்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய சித்திரங்களை உருவாக்குகின்றார்கள் பிறகு பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய சித்திரங்களை உருவாக்குகின்றார்கள் பூஜை செய்வதற்காக இவை அனைத்தையும் செய்கின்றார்கள் பனிரெண்டு மாதங்களில் ஒரு முறை லக்ஷ்மிக்கு பூஜை செய்கின்றார்கள் ஜெகதம்பாவிற்கு தினம்தோறும் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுக்கு இரட்டை பூஜை நடக்கின்றது என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கின்றார் எனக்கு ஆத்மா அதாவது லிங்க வடிவில் மட்டுமே பூஜை நடக்கின்றது உங்களுக்கு சாலிகிராம் வடிவிலும் தேவதை வடிவிலும் பூஜை நடக்கின்றது ருத்ர யாகம் படைக்கும் பொழுது எத்தனை சாலிக் கிராமங்களை உருவாக்குகின்றார்கள் எனவே யார் பெரியவர் எனவே தந்தை குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார் எவ்வளவு உயர்ந்த பதவி பெற வைக்கின்றார் தந்தை எவ்வளவு ஆழமான விஷயங்களை சொல்கின்றார் எனவே குழந்தைகளுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நம்மை பகவான் பகவதியாக மாற்ற பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் அதனால் நீங்கள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் தந்தையின் நினைவில் இருந்தால் கனவுகளும் நல்லதாக வரும் காட்சிகளும் கிடைக்கும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் என்ற தாரணைக்கான முக்கியமான சாராம்சம் முதலாவது பாயிண்ட் உங்கள் ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஆன்மீக சம்பந்தம் வைக்க வேண்டும் இரத்த சம்பந்தம் கூடாது அசுர உலகிய பிறந்த நாளை கேன்சல் செய்ய வேண்டும் அது பிறகு நினைவிற்கு வரக்கூடாது இரண்டாவது பாயிண்ட் உங்கள் மூட்டை முடிச்சுகளை எதிர்காலத்திற்காக தயார் செய்ய வேண்டும் தனது பைசாக்களை பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் வெற்றிகரமாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் முயற்சியால் உங்களுக்கு ராஜதிலகம் வைத்து கொள்ள வேண்டும் இன்றைய வரதானம் நினைவின் ஸ்வச்சை ஆன் செய்து நொடியில் அசரீரி நிலையை அனுபவம் செய்யும் அன்பான புத்தியுடையவர் உடையவர் ஆகுக நினைவின் ஸ்வச்சை ஆன் செய்து பாபாவின் நினைவு என்ற சொச்சை ஆன் செய்து நொடியில் அஷரீரி நிலையை அனுபவம் செய்யும் அன்பான புத்தியுடையவர் உடையவர் ஆகுக விளக்கம் எங்கே பிரபு மீது அன்பு இருக்கின்றதோ அங்கே அசரீரியாக மாறுவது ஒரு நொடியின் விளையாட்டை போல இருக்கின்றது ஸ்வச்சை போட்டவுடன் இருள் முடிந்து போகின்றது அதே போல அன்பான புத்தி உடையவராக மாறி நினைவின் சொச்சை ஆன் செய்யுங்கள் அப்பொழுது தேகம் மற்றும் தேக உலகின் நினைவு சொச் ஆஃப் ஆகிவிடும் இது நொடியின் விளையாட்டு வாயால் பாபா என சொல்வதற்கு நேரம் பிடிக்கின்றது ஆனால் நினைவில் கொண்டு வர நேரம் பிடிப்பதில்லை இந்த பாபா என்ற வார்த்தையே பழைய உலகை மறக்கச் செய்யும் ஆன்மீக வெடிகுண்டாக இருக்கின்றது இன்றைய சுலோகன் தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையிலிருந்து தூர விலகி இருங்கள் அப்பொழுது டபுள் லைட் பரிஷ்தாவாக மாறிவிடுவீர்கள் ஓம் சாந்தி